நான் அடிச்சு சொல்றேன், உங்க லலிதா ஜுவல்லரி கொடுக்கற கம்மி விலைய வேற எந்த நகைக்கடையாலையும் கொடுக்க முடியாது. நான் சொல்றத அப்படியே எடுத்துக்க வேண்டாம், நீங்களே கம்பேர் பண்ணுங்க. Fantastic Jaychandran, unexpected prices for all selected items. Grab it soon. இந்த ரெண்டு புயல் வந்தது, அந்த இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு சேதத்துக்கு எதுவுமே இல்லையே, சேதமே வரலையே. ஒருவேளை இந்த வேல் யாத்திரை ஆரம்பிச்சதுனால நமக்கு இந்த பாதிப்பு வரலன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது இந்த வேல் யாத்திரை. இன்னைக்கு இந்த மேடையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் MK Stalin அவர்களுக்கு ஒரு சவால் விடுறேன். வரும் 2021 வர தேர்தல்ல நீங்க செய்யற ஜாதி அரசியல் விட்டுட்டு உங்களால ஒவ்வொரு தொகுதியில அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் உங்களால தேர்ந்தெடுக்க முடியுமா வேட்பாளராக? இல்லைன்னா தேனி மாவட்டத்துல ஏதோ ஒரு தேவருக்கு பதிலாக வேற ஏதாவது ஜாதியில சேர்ந்தவங்க உங்களால நிறுத்த வைக்க முடியுமா? எந்த விதத்துல நாங்க மத அரசியல் செய்யறோம்? பிரதமர் மோடி அவர்கள் சொல்ற விஷயம் ஒண்ணுதான், எல்லாரும் சமம். தமிழகத்துல பாஜக இந்த அளவுக்கு இருக்கா அது பார்த்தோன்னா, அந்த ஏற்றி பார்த்தோன்னு ஒவ்வொருக்கும் வரும் பயம். பாஜக தமிழகத்துக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் கொண்டு வரும், தாமரை மலரை தீரும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. முருகனுக்கு முருகனுக்கு. அனைவருமே எந்த இடத்துல கூட ஒரு பாஜக தொண்டன் கூட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு எந்த பேப்பர்லயோ எந்த டிவிலயோ கிடையாது. கடைசியாக சொல்ல வேண்டுமென்றால், நான் உள்ளே வரும்போது ஒரு அம்மா எனக்கு இந்த வேல் கொடுத்தாங்க. அந்த அம்மா பேர் எனக்கு தெரியல, ராமநாதபுரம் ஊர்னு சொன்னாங்க. ஐயா நான் தான் உள்ளே போக முடியல, அந்த வேலை கொண்டு போங்க அப்படின்னா. ஸோ வெளியே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆணிவேர்கள் அவர்கள் சார்பாக இந்த வேல் உள்ளே வந்திருக்கின்றது. பாஜக கை காட்டுகின்ற நபர் முதலமைச்சர் நாட்கள் உட்கார்ந்தது மேலே நம்முடைய வெற்றி கூட்டணி திருச்செந்தூரிலே கூட்டம் நடக்க வேண்டும். இதுதான் என்னுடைய முக்கியமான தலைவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். வருவாரா மாட்டாரா என்று தமிழகமே ஏங்கிக் கொண்டிருந்த மனிதர் வந்துவிட்டார். இதெல்லாம் 31 நாள்ல நடந்தது, இன்னும் நமக்கு 120 நாள் இருக்கு. இது ஆரம்பம் தான், ட்ரெய்லர் தான். வீரவேல் 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 மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, இங்கே வந்திருக்கும் பாஜகவரோட தொண்டர்களே, நண்பர்களே, என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் எங்கே என்னை வரவேச்சு என்னை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. முதல்ல எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி இருந்தது, இந்த வேல் யாத்திரை நவம்பர் 6 ஆரம்பிக்கும் போது இதுலேருந்து மக்களுக்கு என்ன லாபம், என்ன செய்ய போறீங்க, என்ன சாதிக்க போறீங்க, என்ன கொடுக்க போறீங்க, இந்த வேல் யாத்திரை மக்களுக்கு என்ன தரப்போகிறது? மக்களுக்கு கொடுத்தது ஒரு நம்பிக்கை. இந்த வேல் யாத்திரை தமிழகத்தில் வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கு கொடுத்தது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை தான் வாழ்க்கை சொல்றோம்னா, இது வேற இது விட ஒரு பெரிய நம்பிக்கை வேறு எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இந்த ரெண்டு புயல் வந்தது, அந்த இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு செய்யறதுக்கு எதுவுமே இல்லையே, சேதமே வரலையே. ஒருவேளை இந்த வேல் யாத்திரை ஆரம்பிச்சதுனால நமக்கு இந்த பாதிப்பு வரலன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது இந்த வேல் யாத்திரை. இங்க இருக்கிற எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாரும் பாஜக பார்த்து மத சார்ந்த கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த தைரியத்தை எங்களை விரல் நீட்டி மத சார்ந்த கட்சி நீங்க கேக்குறீங்க? இன்னைக்கு இந்த மேடையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் MK Stalin அவர்களுக்கு ஒரு சவால் விடுறேன். வரும் 2021 வர தேர்தல்ல நீங்க செய்யற ஜாதி அரசியல் விட்டுட்டு உங்களால ஒவ்வொரு தொகுதியில அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் உங்களால தேர்ந்தெடுக்க முடியுமா வேட்பாளராக? நீங்க வந்து ஏன் நீங்க வந்து தர்மபுரியில ஒரு கவுண்டரோ, இல்ல இல்லைன்னா கோயம்புத்தூர்ல ஒரு வன்னியரோ, இல்லைன்னா தேனி மாவட்டத்தில் ஏதோ ஒரு தேவருக்கு பதிலாக வேற ஏதாவது ஜாதியில் சேர்ந்தவங்க உங்களால் நிறுத்த வைக்க முடியுமா? ஏங்க நீங்க ஒவ்வொரு மாவட்ட தலைவர் எந்த ஜாதியில் சார்ந்தவர் கேட்டு பார்த்து தானே நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? ஜாதி அரசியல் செய்யற நீங்க எங்களை பார்த்து மத அரசியல் செய்யணும்னு சொல்றீங்க? எந்த விதத்தில் நாங்கள் மத அரசியல் செய்யறோம்? பிரதமர் மோடி அவர்கள் சொல்ற விஷயம் ஒண்ணுதான், எல்லாரும் சமம். அப்படியே ஒரு மத ரீதியாக அரசியல் செஞ்சிட்டு இருந்தா சமீபத்தில் முடிஞ்ச ஹைதராபாத் தேர்தல் ஒரு சாட்சியாக இருக்கு. ஹைதராபாத்ல முக்காவாசி சிறுபான்மை மக்கள் தான் இருக்கிறாங்க, ஆனா அங்க வெற்றி பாத்தீங்களா?
48 சீட் நாங்க ஜெயிச்சிருக்கோம். ஒருவேளை நாங்க வந்து வெறும் மத ரீதியாக ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக இந்த வெற்றி நமக்கு கிடைச்சிருக்காது. இந்த வெற்றி நமக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்குது. 2021 ஒரு தேர்தல்ல பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இவ்வளவு பேசிக்கிறாங்க, இவ்வளவு தடைகள் கொடுக்கறாங்க, மக்கள் போக கூடாது. ஒரு பெரிய இடத்துல நம்மளுடைய மத்திய பிரதேச மாண்புமிகு முதலமைச்சர் சிவராஜ் சௌஹான் அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஏற்பாடு பண்ணாரு நம்மளுடைய மாநில தலைவர் டாக்டர் எல்முருகன் அவர்கள். ஆனா பயம், இந்த கூட்டம் பார்த்து பயம். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மக்களுடைய எழுச்சி பார்க்கிறோம். தமிழகத்துல பாஜக இந்த அளவுக்கு இருக்கா அது பார்த்தோன்னா, அந்த எழுச்சி பார்த்தோன்னே ஒவ்வொருக்கும் வரும் பயம். ஏங்க நீங்க புதுசா எதுவுமே யோசிக்கிறது இல்ல. நீங்க வந்து மக்களுக்கு நல்லதை செய்யணும்னா ஒரு திட்டம் கொண்டு வரது இல்ல. ஆனா நாங்க வந்து ஒரு விஷயத்தை பண்ணா அது உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறது. ஏன் ஃபார்மர்ஸ் பில் மசோதா இருக்கு நம்மளுடைய விவசாயிகளுக்காக, அந்த மசோதா பத்தி எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனா இதே மசோதால இருக்கிறது நடுவே ஒருத்தர் இருக்க கூடாதுங்கிறதுக்காக 2016 அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிறாங்க. நடுவே இருக்கிறவங்க யாருமே வேண்டாங்க. இது நீங்க கொண்டு வரும்போது நியாயம். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தா அது வந்து நம்மளுடைய விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறதுன்னு நீங்க கோஷம் போடுவீங்க. இரட்டை வாழ்க்கை ஏன் வாடுவீங்க? நேரம் வாங்க மோடி பாருங்க. 2021 தைரியம் தான், மோடி பாருங்க, மோடி பாருங்க. அப்போ தெரியும் பாஜகவோட வெற்றி எங்க இருக்கு, நீங்க எங்க இருக்கிறீங்க. வெற்றி நமது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து, இங்க இருக்கிறவங்க மட்டுமில்ல, வெளியில இருக்கிறது நம்மளுடைய தொண்டர்கள் வேலை பார்க்கிறாங்க பாருங்க, அவங்க மட்டுமில்ல, தமிழகத்துல எங்க எங்க பாஜகவினர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் இந்த வேல் யாத்திரை முடியும் போது முருகனுக்கு ஆரோரா சொல்லிட்டு இந்த 2021 வெற்றி பாஜக மட்டும்தான் அதை நோக்கி நம்ம போனாலே போதும். மறந்துடாதீங்க, 2021 அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி வருவோம், திருச்செந்தூருக்கு வருவோம், வெற்றி கொண்டாடுறதுக்காக வருவோம். அப்ப எப்படி உங்களால எங்களை தடுக்க முடியும் பார்ப்போம். இந்த கூட்டம் மட்டும் இல்ல, இதுக்கு 10 மடங்கு கூட்டம் ஒரு பெரிய இடத்துல வெற்றி கொண்டாடுறதுக்காக வருவோம். பாஜக தமிழகத்துக்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் கொண்டு வரும். தாமரை மலரே தீரும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. முருகனுக்கு, முருகனுக்கு, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மேடையின் மேலே இருக்கும் நம்முடைய முக்கியமான தலைவர்களே, பரம்பூஜ்ய சுவாமிஜி அவரே, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தூண்களே, விழுதுகளே, மாவட்ட தலைவர்களே, வெளியே இருக்கக்கூடிய கோடான கோடி காவி சொந்தங்களே, இணையதளத்திலே பார்த்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நவம்பர் 6 ஆரம்பித்த இந்த யாத்திரை டிசம்பர் 7 திருச்செந்தூரிலே முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. யாத்திரையின் முதல் நாள் நம்முடைய முக்கியமான தலைவர்கள், நான் மூத்த தலைவர் நான் சொல்ல மாட்டேங்க. காரணம் என்னவென்றால், இந்த 4 தலைவர்களின் உழைப்பை நான் பார்த்தேன். ஹெச் ராஜா சார் இருக்கட்டும், இலகணேசன் ஐயா இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் சார் இருக்கட்டும், சிபிஆர் அண்ணன் இருக்கட்டும், குறுக்கும் நெடுக்குமாக இன்று சென்னையில் இருப்பார்கள். நாளை காலை நம்முடைய கேசவிநாயகம் ஐயா அவர்கள் ஊட்டியில் இருக்க வேண்டும் என்றால் ஊட்டியில் பறந்து கொண்டிருப்பார்கள். 4 மணி நேர அவகாசத்தில் நீங்கள் திருப்பூரில் இருக்க வேண்டும் என்றால் திருப்பூரில் இருப்பார்கள். அப்போ நான் முடிவு பண்ணிட்டேங்க. மூத்த தலைவர்கள் என்பது பாஜகவில் தவறான ஒரு சொல். இவர்களுடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு, இவர்களுடைய எனர்ஜி நாம் என்ன சொல்லணுமோ, எந்த ஒரு இளைய தலைவனுக்கும் சமமானதோ அதை விட அதிகமானது மட்டும்தான். ஏனென்றால் இந்த 30 நாளில் 31 நாளில் ஸ்டேட்டு ஃபுல்லாக போகும்போது அற்புதமான பல காட்சிகளை பார்த்தோம், அற்புதமான பல காட்சிகள். ஈரோட்டிலே மாற்றுத்திறனாளி ஒருத்தர் நம்ம மாநில தலைவர் முருகனையா அவர்கிட்ட வந்து அவர் சம்பாதித்த பணத்தை வந்து ஒரு உண்டியலில் போட்டு கொடுத்தார். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிப்பார், 100 ரூபாய் கட்சிக்காக உண்டியலில் போட்டு சேமிச்சுட்டு வர்றாரு, 100 ரூபாய் அவருடைய குடும்ப செலவு. அவர் வேல் யாத்திரையின் போது வந்து கொடுத்துட்டு போனார்.
அதே மாதிரி பழனியிலே 71 வயது இருக்கக்கூடிய ஒரு தாய் முருகனுக்காக அழகு ஊற்றி வந்து நின்னாங்க. அதே மாதிரி தர்மபுரியில் முருகனுக்காக உடம்பெல்லாம் பச்சை குத்திக்கிட்டு ஒருத்தர் வந்து நின்றார். இது ஒரு இடம் இரு இடம் மட்டுமல்ல, தமிழகத்தில் நாம் செல்கின்ற அனைத்து இடத்திலையுமே எல்லா இடத்திலையுமே இந்த மாதிரி அர்ப்பணிப்புணர்வு யாத்திரை நிச்சயமாக வெற்றியடைய வேண்டும், முருகனை யார் அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இவ்வளவு பேர் வந்தாங்க. இவ்வளவு பேர் நம்முடைய நரேந்திரன் அண்ணன் சொன்ன மாதிரி எங்கேயுமே கூட்டம் என்பது கட்டுக்கடங்காத கூட்டம் தான், 10,000 மேலே தான் எதிர்பார்க்காத இடத்தில் அவ்வளவு கூட்டம். இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, காவல்துறை நண்பர்கள் வந்து நம்மளை தடுக்கும் பொழுது அவர்களுக்கு யார் என்ன கட்டளை போட்டாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. அனைவருமே எந்த இடத்துல கூட ஒரு பாஜக தொண்டன் கூட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு எந்த பேப்பர்லேயும் எந்த டிவிலையும் கிடையாது. இதே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் கூட்டிய ஒரு சின்ன கூட்டத்தில் காவல்துறை நண்பர்கள் வந்து வெளியே போய் ஒரு பேரிகேட் போய் நிறுத்த பார்த்தாங்க. பேரிகேடை தூக்கி எரிஞ்சிட்டு அவர்கள் நடந்து போன காட்சியை 8 கோடி தமிழர்களும் பார்த்தார்கள். அவர்கள் ஆட்சிக்கு மட்டும் வந்துவிட்டால் என்ன விளைவு நடக்கும் என்பதை இந்த யாத்திரையின் மூலமாக மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஒரு கட்சி தேசிய கட்சி, அர்ப்பணிப்புள்ள கட்சி, சொன்னது சொன்னபடி எல்லா இடத்துக்கு போகிறாங்க. மாநில தலைவர் முருகன் அவர்கள் முதல் நாள் செருப்பு கழட்டி வச்சுட்டு காலையில் 3:30 பூஜை செஞ்சு வீட்டிலிருந்து கிளம்பினவர் இன்னைக்கு வரைக்கும் செருப்பு போடாமல் அவர் வச்சிருக்கிற அதே அந்த காவடி துண்டு சட்டையை போட்டுக்கிட்டு திருச்செந்தூர் வரைக்கும் வந்திருக்காரு. இது அர்ப்பணிப்பு உணர்வு. இதே வந்து இந்த டைமில் வந்து ஏரியாத்திரையின் ஒருத்தவங்க ஆரம்பித்தாங்க, விடியலை நோக்கின்னு ஆரம்பித்தாங்க. 5-star ஹோட்டலில் தங்கிட்டு ஹம்மர் காரில் வந்துட்டு அடுத்த நாள் காலையில் என்னென்னமோ பண்ணிட்டு பேசிட்டு போலீஸ்காரங்க தடுக்கும் போது பேரிகேடை தூக்கி போட்டுட்டு போனாங்க. இதுதான் இந்த யாத்திரையின் பாடம். தமிழக மக்கள் உண்மையாலுமே ஒரு அரசியல் உணர்வு இருந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்றால், உற்று நோக்கினார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள், எப்படிப்பட்ட தலைவர்கள் அங்கே இருக்கின்றார்கள் என்று. அது மட்டும் கிடையாது, எவ்வளவு தடை, எவ்வளவு தடை. உண்மையிலுமே நம்ம நரேந்திரன் அண்ணன் அவர்கள் யாத்திரை பொறுப்பாளராக இருந்தது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அவ்வளவு தடை, ஒரு ஒரு இடத்துலையும் ஐஜி, எஸ்பி, டிஐஜி, ரைட் டவுன் டு த கான்ஸ்டபிள், ஒரு தாசில்தார், எல்லாத்துக்கிட்டையும் பேசி ஒன்று மேனேஜ் பண்ணி வண்டி மாற்றி, வண்டி விடமாட்டேன்னு சொல்லி இடத்த மாற்றி, நம்ம ஆளுகளை விடமாட்டேன்னு சொல்லி இந்த யாத்திரையை வந்து நிச்சயமாக முருகனின் துணை இருந்ததால் மட்டும்தான் இன்று திருச்செந்தூர் வந்து சென்றிருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கடைசியாக சொல்ல வேண்டுமென்றால், நான் உள்ளே வரும்போது ஒரு அம்மா எனக்கு இந்த வேல் கொடுத்தாங்க. அந்த அம்மா பேர் எனக்கு தெரியல, ராமநாதபுரம் ஊருன்னு சொன்னாங்க. ஐயா நான் தான் உள்ளே போக முடியல, அந்த வேலை கொண்டு போங்க அப்படின்னாங்க. ஸோ வெளியே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள், ஆணிவேர்கள் அவர்கள் சார்பாக இந்த வேல் உள்ளே வந்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த வேல் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகும். எங்களுக்கு மிகவும் வருத்தம்தான். ஏனென்றால் நாங்கள் இங்கே சேரலில் அமர்ந்து கொண்டு நாம் பேசிக்கிட்டு இருக்கோம், மலையில் நிற்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே வீட்டில் கைது பண்ணாங்க, எல்லா செக் போஸ்ட்லேயும் போலீஸ் நிற்கிறாங்க, ஒரு வெரி சீனியர் ஆஃபீஸர் நிற்கிறாங்க, எல்லா இடத்துலையும் தள்ளுமுள்ளு. நைட்டு வந்து எல்லாம் கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க. நிச்சயமாக என்னை பொறுத்தவரை இது பண்ணக்கூடாது, இது மிகவும் தவறு, இது செய்வது நிச்சயமாக தவறு. ஏனென்றால் கூட்டம் சேரும், இது தானாக சேர்ந்த கூட்டம், பணம் கொடுத்து சேர்த்துன கூட்டம் கிடையாது, தானாக வந்திருக்கின்றார்கள் அனைவரும். அவர்களுடைய காசை செலவு பண்ணி 10 பேர் 20 பேர் சேர்ந்து ஒரு வண்டியை பிடிச்சி நீங்கள் எல்லாம் தானாக வந்திருக்கீங்க. இது காசு கொடுத்து சேர்க்கிற கூட்டம் கிடையாது. உங்களுடைய எழுச்சி, உங்களுடைய நோக்கம் 2021 சட்டமன்ற தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்து பாஜக கை காட்டுகின்ற நபர் முதலமைச்சர் நாட்கள் உட்கார்ந்தது மேலே நம்முடைய வெற்றி கூட்டணி திருச்செந்தூரிலே கூட்டம் நடக்க வேண்டும். இதுதான் என்னுடைய முக்கியமான தலைவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். ஜெயிச்சுட்டு நாங்கள் வர்றோம், அப்போ எங்களை தடுத்துப்பார். 2021 வருவோம். ஜெயிச்சுட்டு எங்கால முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு இதே திருச்செந்தூர் வருகின்றோம், தடுத்து பாருங்க, அப்போ பார்க்கலாம். ஏன்னா உண்மையை, சத்தியத்தை, நியாயத்தை, தர்மத்தை நம்புபவர்கள் போலீஸ் துறைக்கு கட்டுப்பட்டுள்ளோம், கட்டுப்படுவோம். அதை காவல்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். காரணம் என்னவென்றால், எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கின்றது. நேற்று நைட்டு நீங்கள் பண்ணது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஒரு காவல்துறை மனிதனாக நான் சொல்கின்றேன், உங்களுக்கு இவ்வளவு கோஆப்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் ஆளுகளை வந்து நீங்கள் மிட் நைட்டில் வீட்டில் போந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. என்னென்றால் சட்டத்தை மதிக்கின்றோம் என்கிறது தவறா, நீங்கள் சொல்கிற உத்தரவை நாங்கள் ஒத்துக்கிறோங்கிறது தவறா, உங்களுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தவறா, தயவு செஞ்சு புரிஞ்சு நடத்துங்க. எலெக்ஷன் நடக்குது, 6 மாதம்
நாயத்தின் பக்கமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால், 31 நாளில் அரசியல் மாற்றம் நடந்துருச்சு. அது எந்த ஒரு எங்கேயும் போய் நம்ம தொழ வேண்டாம். இருக்கின்ற ஆட்சியில் யார் இருக்கின்றார்களோ நம்மளுடன் வருவதற்கு அவர்கள் ரெடியாக இருக்கின்றார்கள். வருவாரா மாட்டாரா என்று தமிழகமே ஏங்கிக் கொண்டிருந்த மனிதர் வந்துவிட்டார். இதெல்லாம் 31 நாளில் நடந்ததில்லை, இன்னும் நமக்கு 120 நாள் இருக்குது. இது ஆரம்பம்தான், ட்ரெய்லர் தான். நிச்சயமாக முருகப்பெருமானின் அருளோடு வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். வெற்றி நமதாக அமையும். வாழ்க வளமுடன். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். கடும் கஷ்டத்தில் வந்திருக்கிறீங்க. கடைசியாக ஒரே நிமிடம், நம்முடைய மாவட்ட தலைவர்கள், மண்டல் தலைவர்கள், கஷ்டப்பட்டு இந்த யாத்திரையை நீங்கள் நடத்தியிருக்கீங்க. மிகவும் கஷ்டப்பட்டு உங்கள் கை காசை போட்டு நீங்களே போய் நின்று எல்லா இடத்துலையும் சண்டை போட்டு நீங்கள் நடத்தியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த உணர்வை, இந்த அர்ப்பணிப்பை கட்சி என்றைக்கும் மறக்காது, என்றைக்கும் மறக்காது. உங்களுக்காக தலைவர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் உழைப்பை ஒன்று கொடுத்தால் நாங்கள் இரண்டு கொடுப்போம். இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலிலே வெட்டிக்கணியை ஈட்டுவோம். வீரவேல், வீரவேல், வீரவேல். வாய்ப்புக்கு நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.